ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணலான்றத வந்து காமிக்க போகிறேன். இந்த லுக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷனே கிடையாது. ஸோ உங்களுக்கு பேஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், லைட் வெயிட்டாக இருக்கணும், மேக்கப் வந்து பண்ணாத மாதிரியும் இருக்கணும், ஆனால் நீங்கள் ஃப்ளாலெஸாகவும் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி லுக்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஐ மீன், நான் இன்றைக்கி காமிக்க போகிற ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் காமிச்சிருக்க அதே மெத்தட் அண்ட் அதே ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ நீங்கள் அதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கும் என்னுடைய ஸ்கின் ப்ரெப்பிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கின் ப்ரெப்பிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேஸ் வாஷ்க்கு வந்து இன்றைக்கி நான் என்னுடைய மாமா அர்த் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் பேக். நான் என்னைக்காவது வெளியில் போகிறேன், என் மேக்கப் கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்து ஸ்டே ஆகணும் அப்படின்னும்போது என் ஸ்கின்னில் வந்து நான் இந்த மாதிரி ஃபேஸ் பேக்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிப்பேன் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி. ஸோ இது என்ன பண்ணுனா என் ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரெப் பண்ணி வைக்கும், நான் அடுத்தடுத்து போடுற லேயருக்கு ரெடியாக்கி வைக்கும். அண்ட் இதில் எனக்கு இந்த பர்டிகுலர் ரெண்டு ப்ராடக்டில் வந்து பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீ டேனிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ டேன் இருந்தால் அதை க்யூரும் பண்ணும், டேன் ஆகாமலும் பார்த்துக்கும். இது ரெண்டு விஷயம் வந்து எனக்கு இந்த அப்டன் ரேஞ்சில் வந்து ரொம்ப பிடிச்சது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அப்டன் ரேஞ்ச் ஃபேஸ் வாஷ் அண்ட் அப்டன் ரேஞ்ச் ஃபேஸ் மாஸ்க். ஸோ ஒரு 10 minutes கழிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து மாய்ஸ்சரைசிங் போயிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என் லிப்ஸை வந்துட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் லிப் பாம், ஆரல் இந்த மாதிரி ஏதோ ஒரு வாஸ்லின் ஜெல் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கலாம். அன்றைக்கி நான் இந்த வாஸ்லின் ஜெல் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு நான் என்னுடைய கிளினிக் மாய்ஸ்சர் சர்ச் மாய்ஸ்சரைசர் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப லைட் வெயிட், என்ன ஸ்கின் டைப் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட், சன்பிளாக் ஆர் ஒரு சன்ஸ்க்ரீன், நீங்கள் எது யூஸ்வலாக போடுறீங்களோ அது வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது சன்ஸ்க்ரீன் பற்றின இன்டெப்த் வீடியோ கூட நான் என்னோடய சேனலில் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த சன்ஸ்க்ரீன் அகைன் வந்து பார்த்திங்கன்னா மாமாஅர்த்லேருந்து நான் ரீசெண்டாக ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்க சன்ஸ்க்ரீன் வந்து இதுதான். ஸோ என் ஸ்கின் வந்து எங்கெல்லாம் எக்ஸ்போஸ்ட் ஆகுதோ அங்கே எல்லாமே வந்து நான் சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். காது, கழுத்து, கை காலில் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து கலர் கரெக்ஷன். ஸோ என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, நான் கம்ப்ளீட்டாக ப்ரைமர் போடுறத வந்து மறந்துட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் ஒரு லைட் லேயர் ப்ரைமர் போட்டுக்கலாம். இந்த லேயர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஹெவியாக ஆக்கவே ஆகாது. நீங்கள் வந்து எவ்வளோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்றது பொறுத்து தான் இருக்குது, ஹெவியாக ஆகுதா ஹெவியாக ஃபீல் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றது. ஸோ கம்மி கம்மியாகவே வந்து போடுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ ஆரஞ்ச் கரெக்டாக நான் ஏன் போடுறேன்னா, எனக்கு அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குல்ல அதுவும், அப்புறம் அந்த வாய் சுற்றி இருக்க அந்த கருப்பெல்லாம் வந்துட்டு நான் ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ போட்டப்புறம் அது தனியாக க்ரே ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஆரஞ்ச் கன்சீலர் போட்டுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் ஆர் ஸ்பாட்ஸ் இருந்தால் மட்டும் ஆரஞ்ச் கன்சீலர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா டைரெக்டாக இந்த கன்சீலர் பார்த்துக்கு வந்துடுங்க. கன்சீலருக்கு நான் என்னோடய மேபிளின் ஃபிட்மி கன்சீலர் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா 50. ஸோ அதை வந்து நான் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அகைன், நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னு கிடையவே கிடையாது. அண்ட்ரை பிரைட்னிங்க்கு நான் என்னுடைய ஏஜ் ரிவைன் கன்சீலர். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் நான் நினச்சேன், ஐ மீன் லைக் ப்ரைமரை மறந்துட்டோம் அப்படின்ட்டு. ஸோ கண்ணுக்கு கீழே மட்டும் பிரைட்டான கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு மீதி இடத்துலலாம் அந்த ஃபிட்மி கன்சீலர் யூஸ் பண்ணேன்னா அதெல்லாம் என் ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏஜ் ரிவைன் கன்சீலரில் ஒரு பெஸ்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லைட் வெயிட், ஹை கவரேஜ் அண்ட் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை ஸ்கின் இருக்கவங்களும் ஆக்சுவலி இது யூஸ் பண்ணலாம், ஏன்னா ரொம்ப ட்ரையாக ஆக்கவே ஆகாது. ஸோ எனக்கு எங்கே பிரைட்னஸ் வேணுமோ அங்கே மட்டும்தான் நான் லைட்டர் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்பஞ்சோட சைட்லேருந்து வந்து பிளெண்ட் பண்ணி எக்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இதை பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஒரு லூஸ் பவுடர் இன்றைக்கி நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். என்னுடைய அண்ட்ரை மட்டும் நிறைய பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிக்கிறேன். எனக்கு எங்கே டக்குன்னு வந்து ஆயிலி ஆகுமோ அங்கே, அண்ட்ரைஸில் ஆயிலி ஆகாது, அண்ட்ரைஸில் வந்து க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் அங்கே வச்சு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரான்சர். இது வந்து லைட்டாக ஒரு கலர் கொடுக்கறதுக்காக என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஒரு ப்ரான்சர், ஒரு நல்ல கன்சீலர், ஒரு லூஸ் பவுடர் இருந்தால் போதும், இந்த மாதிரி ஒரு நல்ல பேஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். கன்சீலர் இல்லைனா ஃபவுண்டேஷன், உங்கள் ஸ்கின்னுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்கள் ஷேடுக்கு எது மேட்சாக எது கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ். இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். எனக்கு வந்து ப்ரான்சர் போடும்போது கொஞ்சம் ஃபேஸில் கலர் கொடுக்கறது வந்து பிடிக்கும். இது வந்து உங்களுக்கு அப்படியே பளிச்சுன்னு பிங்க்காலாம் வந்து தெரியாது, ஆப்வியஸாக நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி. அது நீங்கள் அப்ளை பண்ணுற விதத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆடாக தெரியாது. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் என்னோடய ஸ்பஞ்ச் வச்சு நான் வந்து ஒரு வாட்டி அப்படியே டேப் பண்ணிக்கிறேன். அடுத்து ஹைலைட்டர். ஹைலைட்டர் அகைனும் வந்து கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இது போட பிடிக்கும், இது போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாம். இல்லைனா ப்ரான்சர் பண்ணியிருந்தால அந்த ஸ்டெப்போடு வந்து நீங்கள் நிறுத்திக்கலாம். ஸோ இந்த ஹைலைட்டர் வந்து மேபிளின்லேருந்து, இதை நான் என் கையாலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னுடைய ப்ரோ போனையும் என்னுடைய கன்னத்தோட அந்த டாப் பார்ட்டியும் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோக்கு நான் இந்த ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சுகர்லேருந்து, இது வந்து இந்த மாதிரி டபுள் சைடட், ஒன்று வந்து இந்த ஸ்பூலி இருக்கும், இன்னொன்றில் வந்துட்டு ப்ராடக்ட் இருக்கும். ஸோ இது ஒரு டார்க் ப்ரௌன் ப்ராடக்ட், ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. ரொம்ப ஸ்பார்ஸ் ஐப்ரோஸ் உங்களுக்கு இருக்குது
முடியே இல்லை, நீங்கள் தான் நேச்சுரலாக தெரிகிற மாதிரி வரையணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். இது நிறைய ஷேட்ஸ் கூட இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ அதை பண்ணிவிட்டு வரைஞ்சிட்டு அந்த எங்கேயும் வந்து சங்கியாக சாக்கியாக போய் ப்ராடக்ட் ஒட்டிக்காமல் இருக்கிறது அந்த ஸ்பூலி வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐஷேடோக்கு வந்துட்டு நான் என்னுடைய ஃபேஸஸ் ஐஷேடோ பேலட் எடுத்து அந்த ஒரு ப்ரான்ஸ் கலர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஐஷேடோன்றது வந்து கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். நீங்கள் வெளியில் போக போகிறீங்க, எனக்கு ஐஷேடோலாம் ரொம்ப டூ மச்சாக இருக்கும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட வேணாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ஒரு ஐவரி ஷேட் எடுத்து என்னோடய சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் பிரைட் ஆகிடுச்சு அண்ட் அது கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு கிரேயாக தெரிகிற மாதிரி ஆகிடுச்சு. என்னோடய அவுட்ஃபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐவரி மாதிரி இருக்கும். ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக பண்ண போய் டிசாஸ்டர் ஆனதில் மறுபடியும் ப்ரான்ஸே வந்து கொஞ்சமாக நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் காஜல். ஸோ ஐ மேக்கப் இதெல்லாமே வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான். உங்களுக்கு ஐலைனர் வைக்க பிடிக்கும்னா நீங்கள் வைக்கலாம், காஜல் வைக்க பிடிக்கும்னா நீங்கள் வைக்கலாம், ஸோ மஸ்காரா வைக்க பிடிக்கும்னா நீங்கள் வைக்கலாம், இல்லை அதெல்லாம் பிடிக்கலன்னா நீங்கள் அப்படியே வந்து அதை கட் பண்ணிடலாம். இதெல்லாம் பண்ணிட்டு தான் வெளில போகணும் அப்படின்ட்டு கிடையாது. வெளியில் போகிறீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா அந்த ப்ரான்ஸ் லிட்ஸில் போட்டேன்னா அதே வந்து கொஞ்சமாக எடுத்து என்னோடய அந்த லோவர் லேஷ் லைனில் வந்துட்டு லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐலைனர். ஐலைனருக்கு ரொம்ப தின்னாக ஒரு குட்டி ஃப்ளிக்கோட ஒரு லைன் ஒன்று போடுறேன். இது வந்து என்னுடைய ஸ்டேபிள் கோ டு லுக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நல்லா காஜல் வச்சு ஐலைனர் வச்சு ஒழுங்காக ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி ஐஷேடோன்றது வந்து ஆப்ஷனல் தான், எனக்கு தோணுச்சுன்னா நான் போட்டுப்பேன், இல்லைனா போட மாட்டேன். ஸோ பேஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் தவிர்த்து ப்ரான்சர் வரைக்கும் யூஸ்வலாக நான் பண்ணுவேன் வெளியில் போகிறேன் அப்படின்னா. அண்ட் மஸ்காராவும் கண்டிப்பாக வந்து நான் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டன் வாயிலேருந்து லேஷ் எனக்கு ஏரியா. தோ மஸ்காரா ஒன்று போடணும், அந்த லேஷஸில் இருக்க பவுடர்லாம் க்ளீன் பண்ணணுமே அப்படின்றதுக்காக மஸ்காரா போடுறேன். ஸோ லிப்புக்கு வந்துட்டு ஒரு மோவிஷ் சார்ட் ஆஃப் நியூட் கலர் வேணும் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிங்கிஷாக இருந்தது. இதனுடைய ஷேட் நேம் அண்ட் லிங்க்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இதை மியூட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பைஸ் லாட்டி லிப் க்ரையான், ஆக்சுவலி அந்த ஷேட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல நியூட் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கலர் வந்து ஃபேஸஸ்லேருந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதை பண்ணி முடிச்சப்பறம் கொஞ்சமாக வந்து ப்ரெஸ்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இது வந்து எல்ஏ கேர்ள்லேருந்து, இதுவும் ஆப்ஷனல் தான். எனக்கு ஆயிலி ஸ்கின்றதுனால நான் இந்த ஸ்டெப் வந்து பண்ணிக்கிறேன். லைட்டாக வந்து அதை போட்டுட்டு செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து. ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர் செட்டிங் ஸ்ப்ரேன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அதனுடைய மவுத் இருக்குல்ல அது ஒரு மாதிரி கொஞ்சம் டிசாஸ்ட்ரஸாக இருக்குது. எங்கே எப்படி ப்ராடக்ட் வருதுனே தெரியல, தூரமாக வச்சு அடித்தாலும் வேலைக்காகலை, கிட்ட வச்சு அடித்தாலும் வேலைக்காகலை. பட் சம் ஹவ் நான் எப்படியோ அதை மேனேஜ் பண்ணிட்டேன் அண்ட் என்னோடய ஃபைனல் லுக் வந்து இதுதான். ஸோ இதை வந்து நீங்கள் போட்டுட்டு வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்வெட் ஆனாலும் வழியாது. ஏன்னா கன்சீலர் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா திக்கர் இன் கன்சிஸ்டன்சி ஃபவுண்டேஷன் விட. ஸோ உங்களுக்கு பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கடைசியாக நீங்கள் ரிமூவ் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். கையில் ப்ரெஸ் பவுடர் மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுன்றப்போ டச்சப் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன், பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் எல்லோரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.